கிறிஸ்மஸ் என்பது மகிழ்ச்சிக்கான நேரம் ஏ டைம் ஃபார் ஜாய் இரேசுவல் பெரியமான சகோதர சகோதரிகளை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு என்னுடைய கல்லூரி வாழ்க்கையினுடைய இறுதி ஆண்டு அப்போது என்னோடு படித்த ஒரு சில அருள் சகோதரர்களும் மாணவர்களும் ஒன்றாக இணைந்து ஒரு முடிவு எடுத்தோம் என்னவென்றால் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பிறப்பு பெருவிழாவை ஒரு அர்த்தமுள்ள விதத்தில் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு பிறப்பாக நம்மில் மட்டுமல்ல பிறரிலும் கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனையோடு நாங்கள் என்ன செய்தோம் என்று சொன்னால் ஒரு பனிரெண்டு பேர் ஒன்றாக இணைந்து எங்களுக்குள்ளிருந்த சிறு சிறு தொகையினை வைத்துக்கொண்டு எங்களுடைய பேராசிரியர்கள் சிலரிடத்தில் சிறு தொகையையும் பெற்றுக்கொண்டு ஏறக்குறைய பதினாறு ஏழை எளிய சாலையோரங்களில் படுத்து உறங்குகிற பெரியவர்களையும் ஆதரவற்றவர்களையும் சந்தித்து அவர்களுக்கு தேவையான உணவினையும் போர்த்தக்கூடிய போர்வைதனையும் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தோம் அதற்கேற்ப நாங்கள் வாங்கி என்ன செய்தோம் என்று சொன்னால் மத்திய பேருந்து நிலையிலிருந்து ஆரம்பித்து சத்திர பேருந்து நிலையம் வரை இருக்கிற திருச்சி மாவட்டத்தில் எங்களால் கண்டெடுக்கப்பட்ட பதினாறு பேருக்கும் இரவிலே சென்று போர்வை வழங்கினோம் அப்போது ஒரு மூதாட்டி எங்களை பார்த்து நன்றி சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த போர்வை எனக்கு மிகவும் பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் எனவே இந்த உதவி செய்தவங்களை நினைத்து நான் நன்றியோடு பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு சிரிப்பு சிரித்தார் அதை பார்த்த நான் அந்த பாட்டியிடம் கேட்டேன் என்ன பாட்டி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சிரித்து பல நாட்கள் ஆகிவிட்டது மகிழ்ச்சியாக இருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு தான் உங்கள் மூலமாக நான் மகிழ்ச்சியாக இருக்கிறத உணர்றேன் என்று சொன்னார் பிரியமான சகோதர சகோதரிகளை வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று பலர் நினைக்கிறோம் ஆனால் அந்த மகிழ்ச்சி உண்மையானதாக இருக்கிறதா என்றால் அது தெரியவில்லை இன்னும் சில பேர் மகிழ்ச்சியாக வெளிப்புறத்தில் இருப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் சென்றால் ஆயிரம் அழுகைகளை தன்னுடைய தோற்பைகளிலே சேகரித்து கொண்டே இருப்பார்கள் ஆக மகிழ்ச்சி என்பது எல்லோருக்கும் பொதுவானது தான் ஆனால் அந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதிலும் அந்த மகிழ்ச்சி யார் காணப்பட வேண்டும் என்பதிலும் இருக்கக்கூடிய உண்மையான தேடலை கொடுப்பது தான் இயேசுவினுடைய பிறப்பு இந்த இயேசுவினுடைய பிறப்பு மகிழ்ச்சி இல்லாதவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது மன நிறைவு இல்லாதவர்களுக்கு மன நிறைவாக இருந்தது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் மகிழ்ச்சி காணப்படவில்லையோ மகிழ்ச்சி மறைக்கப்பட்டதோ மகிழ்ச்சி வேரோடு பெயர்க்கப்பட்டதோ அவர்களிடத்திலெல்லாம் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்த்தது இயேசுவின் பிறப்பு பெருவிழா அதற்காக இந்த நாட்களில் தயாரிக்கின்ற நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா எவற்றில் நாம் மகிழ வேண்டும் யாருக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் முதலாவதாக நாம் பார்க்கிறோம் அடுத்தவருக்கு கற்றுக் கொடுப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற பல காரியங்களில் அடுத்தவருக்கு கற்றுக் கொடுப்பதில் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக அடுத்தவரை முழு மனதோடு ஏற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும் நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காத ஒன்று என்ன தெரியுமா அடுத்தவர்களை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளாத நிலை ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பும் சிலருக்கு அப்படித்தான் இருந்தது ஆனால் அவருடைய உண்மையான தேடலின் விளைவாக வந்த மக்கள் நிச்சயமாக முழு மனதோடு அவரை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியை அனுபவித்தார்கள் மூன்றாவதாக அடுத்தவரை அன்புலகு நேசிப்பது அதாவது அன்பு பாராட்டி நேசிப்பது என்பது சாதாரணமாக வராது மாறாக அது இருந்ததென்றால் அங்கே மகிழ்ச்சி தான் இருக்கும் கடைசியாக பார்க்கிறோம் அடுத்தவரோடு மனம் விட்டு பேசுவதாலும் மதித்து வாழ்வதாலும் மகிழ்ச்சி இருக்கிறது எல்லோரும் எதிர்பார்க்கிற ஒன்று அது கொடுத்து வாங்கப்பட வேண்டியது என்பதை உணர்ந்து கொண்டால் நம்மை விட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது சிந்திப்போம் தொடர்ந்து பயணிப்போம் ஏசு கிறிஸ்துவின் பிறப்பு கொண்டு வர மகிழ்ச்சியை நாமும் சுவைப்போம் மற்றவருக்கும் சுவைக்க மனதார கொடுப்போம்